ஹலோ, வெல்கம் டு ஏசப் கிச்சன். தக்காளி ரூபாய்க்கு சேர்த்தோம் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தக்காளி 1 kg, நல்லா கழுவி துணியில நல்லா துடிச்சிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். 1 tablespoon கடுகு, 1 tablespoon மெந்தி, 2 ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். புளி 50 கிராம், 1 கைப்பொடி அளவு, மிளகாத்தூள் 50 கிராம், எண்ணெய் 1 கப். இது அழிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய், கடுகு, கருவேப்பிலை, சீரகம், பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, உப்பு தேவையான 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிற டொமேட்டோலாம் இங்கே போட்டு போட்டு நல்லா வேக வைக்கணும். இப்போ இதுல நல்ல கொட்டையெல்லாம் எடுத்து நாரெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி வச்சு புளி 50 கிராம் இதுவும் சேர்த்து கூடவே நல்லா வேக வைக்கணும். இந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆயிட்டு சிக்கன் நல்லா வேகணும், ட்ரை ஆகணும். நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோம், அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விடணும். இப்போ தக்காளி, பூண்டு, புளி எல்லாம் போட்டு வேக வச்சுருந்தோம். அந்த பேஸ்ட் இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு கூடவே கடுகு, வெந்தயம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணது, அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சாச்சு. இதை இப்போ தாளிச்சுக்கணும். கடாயில் 6 to 8 tablespoons எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், எச்சு வச்சிருக்கிற பூண்டு, கஞ்சி மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, இந்த அரிசி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்,
சேர்த்து நல்லா கொட்டி விடணும். இந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். இப்போ பாருங்க சைட்லலாம் நல்லா எண்ணெய் ஊற்றுறது. இப்போ ரெடி ஆயிடுச்சு, தக்காளியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஆறுந்ததுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இட்லியில் நான் 4 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம், வெளியும் 2 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். உப்பு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ ஊறுகாய் கெடாது. இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க.